சார் வணக்கம். நாங்கள் போய் சொல்லணும், இன்னைக்கு நம்ம வந்து நாகர்கோவில்ல ஒரு டீமாட்டு நிற்கிறோம். டீமின்ஸ் எல்லாமே வந்து விடிய காலம் கரெக்டாக 3:45 அடிக்கு ரீச் ஆகிட்டாங்க. நான் ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஜஸ்ட் இப்போ தான் ரீச் ஆனீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓவரால் வியூ ஒன்று பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து நம்ம இங்கே என்னென்ன பண்ணுறோம், இது வந்து மொத்தம் ஆர்டர் பண்ணுற வேலை வந்து என்னென்ன பண்ணுறோம், எவ்வளோ ஃபுட்டு பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் கடைசியில் பாருங்கள். இது ஒரு 2500 சாப்பாடு மொத்தம். அதை நம்ம ஏற்று விசிட் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசை மட்டும் கொடுப்பாங்க. திங்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்து இது வந்து பிரியாணியாக இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ஸ்டைலை கீ ரைஸ் பண்ணி சிக்கன் ஆயில் ரோஸ்ட்டாக பண்ணுறோம். அப்புறம் அதுக்குள்ள கிரேவி ஆனியன் ரைஸ்டாக ஊறுகாய் பாயசம் பண்ணி கடைசியாக ஒரு ஆப்ஷன் கேட் ரைஸ். கேட் ரைஸ் வந்து எல்லாருமே ஒரு ஸ்பூன் வைக்கிற மாதிரி வந்து பண்ணுறோம். வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அந்த வெங்காயம் 29 கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறோம். வெங்காயம் கட் பண்ணுறது உடைக்கிறது நம்ம வந்து உங்களுக்கு காட்ட முடியல. நான் வந்து வீடியோ சொன்னேன், நான் வந்து இப்போ ரீச் ஆகினாலேன்னா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 350 கிலோ சிக்கன் நம்ம வந்து சாப்ஸுக்கு பண்ணுறோம். சாப்ஸுக்கு மசாலா எல்லாம் போட்டு அவங்க ரெடி பண்ணி பொறிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு இந்த வட்டை இப்போ தேவை இருக்கிறனால இன்னும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிட்டு இருக்கிறாங்க. சிக்கனை பொறிச்சிட்டு இருக்கிறாங்க. சாதனாவுக்கு ஏற்கனவே வந்து மசாலா ரெடி பண்ணிட்டாங்க. மொத்தமாக வந்து 250 கிலோ வெங்காயத்தை டிவைட் பண்ணி 50 கிலோ வெங்காய பச்சடிக்கு நம்ம தயிர் உலகி சாக்கிறோம். அதை விட்டு வந்தீங்கன்னா பொறிக்கிறோம். பொறிக்கிற மீன்ஸ் என்ன, பொறிச்சு நம்ம ரைஸுக்கு போடுறது, அப்புறம் வந்து ரைஸுக்கு உள்ள தாளிப்பு போடுறது எல்லாமே போட்டு போகிறோம். பாக்கியை டிவைட் பண்ணி ஒரு 60 கிலோ அளவில் சார்லாய் போட்டுருக்குறாங்க. மீது வந்து சாப்ஸுக்கு, சாப்ஸுக்கு ஒரு பெரிய பார்ப்பு பாருங்க, சாப்ஸுக்கு ஒரு 50% சாப்ஸ் வந்து நம்ம 3000 பேருக்கு அசால்ட்டாக ஒரே அடியாக பண்ணலாம். அப்படிப்பட்ட வார்ப்பு நம்ம 2500 அப்படின்ற தேவையில வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு நம்ம வந்து ஓவரால் வியூ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சின்னவங்களுக்கு ஆர்டர் வார்த்தைங்கிற வந்து இவங்களுக்கு மொத்தமாக கொடுத்தா பண்ணுவாங்களா, டீம் இருக்குது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே இருக்கிறது. இந்த ஃபுட்டில் எந்த வெரைட்டிஸாக இருந்தாலும் எதுபட்ட ஃபுட்டாக இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக தந்தாலும் லேபர் எதுவும் வந்து நமக்கு மேட்டரே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்கு பண்ணிருக்கிறாங்க. ஒரு பெரிய பொருளினா 20 கிலோ 4 கிலோ யூஸ் பண்ணி தான் இந்த ஊருக்காக பண்ணியிருக்கிறோம். இஞ்சி பூண்டு மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. 10 கிலோ இஞ்சி பூண்டு எடுத்து பேஸ்ட் பண்ணி இதில் வந்து சாப்ஸுக்கும் கிரேவிக்கும் போட்டுக்கிட்டாங்க. இன்னும் ரைஸுக்குள்ளது மட்டும்தான் இருக்குது. இஞ்சி பூண்டு நமக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸு. மல்லி புதினாவும் 5-5 கிலோ யூஸ் பண்ணுறோம். அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கறிவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி வழி எடுத்து கருவேப்பிலை வந்து நம்ம சிக்கனில் வந்து பொறிச்சு போடுறோம். சிக்கன் பொறிச்சு போடுறோம்னா கருவேப்பிலையை பொறிச்சு போட்டு தான் வந்து நம்ம பண்ணுறோம். அப்போ நல்ல ஒரு மனம் இருக்குது அந்த மல்லி புதினா கூட சேர்ந்து. 60 லிட்ரு தயிர் வச்சுருக்கோம் பாருங்க. இது 1 லிட்ரு தயிர் ஒரு பாக்கெட்டு, அப்படி 60 பாக்கெட். அப்படியே வந்து பால் பாயசத்துக்கு நம்ம வந்து எவ்ரிடே பால் பண்ணி ப்ளஸ் வந்து பால் சேர்த்தம் பண்ணுறோம். 50 லிட்ரு பாலும் ரெடியாக வச்சுருக்கிறோம். அப்படியே தக்காளியை கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நம்ம 100 கிலோ தக்காளி உண்டு. அது கிட்டக்கிட்ட வந்து சால்னாவுக்கு அதில் வந்து 32 கிலோ பக்கத்தில் போட்டுட்டாங்க. பாக்கி வந்து 66-67 கிலோ இதில் இருக்குது. அதுலேயே வந்து மேக்ஸிமம் கட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 15 கிலோ பேர் மேலே இருக்குது. தக்காளி வந்து என்ன நம்ம ஃபாஸ்ட்டாக அதை கட் பண்ணோம். கட்டிங் சைஸ் கூட பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாங்க. தக்காளியை விட விட்டுருக்கோம். இந்த அளவு நல்ல மெலிசாக இருக்கணும். அப்போ நமக்கு ஈஸியாக வதங்கி வரும். மசாலையில் நம்ம வந்து வெங்காயில் தக்காளியில் நம்ம வந்து முழுசு முழுசாக கிடந்தால் அது வந்து நல்லா வதங்காமல் இருந்தால் இருந்தீங்கன்னா மசாலா நல்லா வந்து ஒண்டி வராது, டேஸ்ட்டாக இருக்காது. திருக்கு மஞ்சள் போனால் மசாலா நல்ல குவாலிட்டியாக இருக்காது. அதனால என்ன, அந்த கட்டிங் சைஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். சால்னாய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சிக்கன் வாஷ் பண்ணியிருக்கு. நான் மசாலா ரெடி பண்ணது உங்களுக்கு காட்டினேன். மொத்தமாட்ட வந்து 550 கிலோ சிக்கன். அதில் வந்து நம்ம வந்து அதில் உள்ள வேஸ்ட் எல்லாமே போக கிட்டத்தட்ட ஒரு 370 கிலோ பக்கத்தில் கறி வரும். அதில் வந்து சாப்ஸுக்கு போக மீது வந்து சால்னாவில் இது நம்ம ஏற்கனவே வந்து அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து கட் பண்ணி இங்கே நாகர்கோவில் கொண்டு வந்ததால் கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிறத கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாமே போட்டதை கொண்டு வந்துருக்கோம். அதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் 2-3 வாட்டி நல்லா தண்ணி அதில் வந்து நல்லா அப்படியே அள்ளி விட்டு நல்லா சுத்தம் பண்ணி தான் வந்து இந்த இது சிக்கனை தான் நம்ம வந்து அப்படியே வந்து சால்னாவும் அந்த மசாலாவை சேர்த்து நம்ம சால்னா ரெடி பண்ண போகிறோம். இப்போ மணி 1 மணிக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து 5:30 சர்வீஸ் இருந்தால் நம்ம 5 மணிக்கு மொத்தம் முடிக்கணும். மொத்தம் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பருப்பு குச்சியை பொறுத்தளவு எல்லாம் ஒரே நேரம் பண்ண முடியாது. இப்போ கிரேவி, சலாடு, இப்போ தயிர் சாதத்தில் வச்சிருக்கிறோம். கொஞ்சம் பச்சை தான் பண்ணுறோம். இதில் என்ன ஸ்டஃபிங்ஸு ப்ளஸ் வந்து நல்லா தயிர் இல்லாமல் இதை ரெடி பண்ணணும். கடைசியில் வந்து நம்ம ஒரு வட்டை பிரியாணி, அதாவது 45 கிலோ 50 கிலோ ஒரு வட்டையில் போடும். அது நம்ம வந்து 5 மணிக்குள்ளே இறக்கிக்கிட்டாலே வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடும்.
அதுக்கப்புறமா ஒரு ஒரு வட்டம் நம்ம சுட சுட போட்டு தான் கொடுக்க போகிறோம். அப்படி நம்ம தீமை செட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எந்த ஆர்டர் தந்தாலும் நம்ம வந்து அது குவாலிட்டியான ஃபுட் வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம அதை வந்து மனநில தெரிஞ்சுதான் நம்ம பண்ணுறோம். நல்ல சூடாக நல்ல டேஸ்ட்டாக தான் பண்ணுறோம். நீங்கள் கடைசியில் பாருங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் மறக்காமங்களா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உள்ளூரில் வெளியூரில் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளோ 1000 ஃபுட்டாக இருந்தாலும் 50,000 ஒரு லட்சம் பேருக்கு ஃபுட்டாக இருந்தாலும் நாங்கள் பண்ணித்தரக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, நீங்கள் கண்டினியூ பார்க்குற டைமில் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோன்ற விஷயம் தெரியும். நம்ம சர்வீஸ் பண்ணுறவரை நான் உங்களுக்கு கடைசி வர உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன்.